சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரோன் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரோன் மோட்டர் எடுத்துக்கலாம். இது எல்லா ஸ்டேஷன் ஷாப்லேயுமே கிடைக்கும். இதோட ஆன்லைன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க மோட்டர் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கேப் எடுத்துக்கோங்க. அந்த தென் ஒரு ட்ரோன் ஃபேன் எடுத்துக்கோங்க. இதுவுமே எல்லா ஸ்டேஷன் ஷாப்லேயுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 மீட்டர் லென்த்துக்கு ஒயர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பென் ட்ரீஃபில் 4 பீஸாக ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பேம்பு ஸ்டிக்ஸ், ஃப்ராங்காக சொல்ல போனால் தொடப்புக்குச்சி. இது பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் 4 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ட்ரோன் மோட்டரையும் அதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கேப்பையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பிளாஸ்டிக் கேப்பில் கரெக்டாக சால்டரிங் எண்ணெய் யூஸ் பண்ணி ஹோல்ட் போட்டுக்கலாம். சால்டரிங் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். போட்டதுக்கப்புறம் மோட்டர் அதில் கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு செக் பண்ணிடுங்க. இந்த பிளாஸ்டிக்கில் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கம்பியை கேண்டிலில் ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போடும்போது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக 4 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸை ரொம்பவும் பெருசாக போடாமல் ரொம்பவும் சின்னதாக போடாமல் கரெக்டாக போடுங்க. கரெக்டாக அந்த பென் ரீஃபில் ஃபிட் ஆகிற அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் 4 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக்கில் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மோட்டரை ஃபிட் பண்ணோடனே க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். க்ளூ அப்ளை பண்ணோடனே ஒரு 2 மினிட்ஸ் காய விடுங்க. அப்போ தான் க்ளூ நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ நம்ம பென் ரீஃபில் அந்த 4 ஹோல்ஸ்லையுமே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதையே நம்ம க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடலாம். இப்போ நம்ம எடுத்த 4 பேம்பு ஸ்டிக்ஸையுமே க்ளூ போட்டு 4 கார்னர்ஸ்லையுமே ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மாதிரி 4 கார்னர்ஸ்லையுமே ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ட்ரோனோட முக்கவாசி பாடி ரெடி ஆயிடுச்சு. மோட்டர் ஓட்டும் போதும் ஸ்டாண்ட் ஓட்டும் போதும் க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ட்ரோன் பாடியை கீழே வைக்கும் போது 4 லெக்ஸுமே சேம் அளவில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ட்ரோன் ஃபேனை செட் பண்ணிடலாம். ட்ரோன் பிளேடை ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ட்ரோன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஃபைனலாக இருக்கிறது ஒயரிங் மட்டும்தான். ஒயரிங்க்கு நம்ம லென்த்தாக 2 மீட்டர் அளவுக்கு ஒயர் எடுத்துக்கலாம். ஒயரிங்கில் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. ரெட் ஒயர் பாசிட்டிவ்க்கும் பிளாக் ஒயர் நெகட்டிவ்க்கும் கனெக்ட் பண்ணிடுங்க.
சென்டர்லையும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த ட்ரோனோட பவர் சப்ளைக்கு நான் 5 வோல்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ட்ரோனுக்கு வயர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நம்ம மோட்டர் ஆன் பண்ணதுக்கப்புறம் காற்று வந்து டவுன் சைடாக அடிக்கணும், அப்போ தான் நம்ம ட்ரோன் பறக்கும். இப்போ நம்ம இந்த ட்ரோனோட ஃப்ளைங் டெஸ்ட் பார்த்துடலாம். ஓகே 1 2 3, இப்போ நம்ம ட்ரோன் ஆன் பண்ண போகிறோம். ஆஹா, வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரோன் பறக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரோன் கீழே விழுந்துருச்சு, பேலன்ஸ் கரெக்டா இல்லைன்னு நினைக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்களால இந்த ட்ரோன் பார்க்க வைக்க முடியல. இந்த ட்ரோன் பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க பவர் சப்ளைக்கு 5 வோல்ட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணிருந்தோம். பவர் சப்ளை அதிகமா கொடுத்திருந்தா இந்த ட்ரோன் பறந்திருக்கும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, வெயிட்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாயிருச்சு. வெயிட்டும் கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ட்ரோன் பறந்துக்க சான்சஸ் இருக்கு. நீங்க இந்த ட்ரோனை பவர் சப்ளை அதிகமா கொடுத்து வெயிட்லெஸ்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி பறந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்த வீடியோல ஒரு பறக்கிற ட்ரோன் செய்வேன் அப்படின்னு நம்புறேன். பல இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருந்துப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. சப்போஸ் இந்த வீடியோ உங்க டைம் வேஸ்ட் பண்ணிச்சுன்னா ஒரு டிஸ்லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.